மணி அடிக்குது, போய் பாரு. இப்பதான் ஒரு ராங் நம்பர் போன் வந்தது, அட்டன் பண்ணிட்டு வந்தேன். மாமா நீங்க தான் போகணும். இதுவும் ராங் நம்பரா தான் இருக்கும். அது சரி, எதுக்கும் நீ போய் பேச. மச்சான் உங்களதான், போங்க. எனக்கு வர வேண்டிய வேலை இருக்கு, நானும் நேரில் வந்து வாங்கிக்கிறேன். கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்பட்டதுனால உங்களை தொல்லப்படுத்திட்டேன். அதனால என்னங்க, பரவாயில்ல. நானே உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் போட்டிருக்கிறேன், திருப்பி கொடுக்க வேண்டியதானே. தாராளமா வாங்க. நல்லது ராமு, வா. வாங்க வாங்க. வீட்டுல 4 பேர் இருக்கீங்க. தம்பி ராமு வந்து போன் எடுத்து ஆன்சர் பண்றவரை என்ன செய்துட்டு இருந்தீங்க? நாங்க சாப்பிட்டு இருந்தோம். மணி அடிச்சது, எடுக்க வந்தோம். அதுக்குள்ள ஓஹோ சாப்பிட்டு இருந்தீங்களா? இப்ப நீங்க சாப்பிட்டாச்சுல்ல? ஓ ராமு, நீ சாப்பிட்டாச்சா? ஓஹோ ராமு இன்னும் சாப்பிடல, நீங்க சாப்பிட்டாச்சு இல்ல? மாப்பிள்ள நாங்க கொடுத்தா அதை சாப்பிடுமா? உன்னாலையெல்லாம் மனுஷன் தான் காக்கா பிடிச்சிட்டு இருந்தான், இப்ப மிருகம் கூட காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் நீங்க வர்ற வரைக்கும் அது பட்டினியா கிடக்குது. அது காக்கா பிடிக்கல, தான் கடமையை தான் செய்யுது. வா சாப்பிட போலவா. கரும்பு தோட்டம், வாழை தோட்டம், அங்க இங்க எல்லாம் 3-4 மாசமா பணம் பாக்கி இருக்குதுங்க. காணும் பணம் பாக்கி நிக்கிற விஷயத்தை பல தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு. இது எப்படி திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்றதுன்னு நினைச்சு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டா உள்ளே இருந்துட்டாரு. சரி சரி, இப்ப எவ்வளவு பணம் வேணும்? 42,000. அவ்வளவு பெரிய தொகையா? எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? அண்ணன் நினைச்சது சரியா போச்சு. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வரவு செலவு எல்லாம் நீங்களே பாத்துங்க, நாங்க வர்றோம். இல்லைங்க, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீங்க எல்லாம் யார்? நீ எனக்கு ஒண்ணு விட்ட தம்பி, உள்ள இருக்கிறது அண்ணன், நீ மாமா, நீ மச்சான். உங்களை நான் சந்தேகப்பட போறேன். இவ்வளவு பணமா பாக்கி நிக்கிதுன்னு கேட்டேன். நிக்காதா? ஒரு யானை கட்டி தேனி போட்டாலே வீடு உருப்படாது. நீங்க 4 யானை கட்டி தேனி போட்டா முடியுமா? பேசாம எல்லாத்தையும் வித்துருங்க, இந்த வேதனையே இருக்காது. என் குணம் தெரிஞ்சா நீ பேசுறேன். பிள்ளைங்களை அவருக்கு சொல்றீங்க, இவங்க அருமை உங்களுக்கு தெரியாது. என் மகன் எழுதுற ஒவ்வொரு லெட்டர்லையும் தம்பிமார் சௌக்கியமா சௌக்கியமானு கேட்காம இருக்க மாட்டான். இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். என் மகனாலே அதை பொறுத்துக்கவே முடியாது. சரி, சம்மந்தி கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்த பணம் இருக்குது,
அதை தர்ற. அப்புறம் அவர் கேட்டா அவர் பெண்ணத்தானே என் பையனுக்கு கட்ட போறேன். நான் சொன்னா அவர் கேட்டுக்குவாங்க. இந்த இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்குது. இது அண்ணன் கிட்ட கொடுத்துரு. பாக்கி எல்லாம் தீர்த்துற சொல்லு. மிச்ச பணத்தை அங்கேயே அட்வான்ஸா வச்சிருக்க சொல்லு. ஒழுங்கா தீனி அனுப்பணும் சொன்னேன்னு சொல்லு. நீங்க போங்க. சரிங்க. இன்னைக்கு ஏதோ தவறு எடுத்து மன்னிச்சு. நாளையில இருந்து இந்த தேவையெல்லாம் நாளே நேர்ந்திருந்து. மாப்பிள சம்பந்தியா, வாங்க வாங்க. உங்களுக்கு போன் பண்ணத்தான் புறப்பட்டேன். வாங்க உட்காரு. ஏன் நான் தான் நேர்ல வரேன்னு சொன்ன, அதுக்குள்ள என்ன அவசரம்? வேற ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா யானைங்களுக்கு தீனி வாங்க முடியாதுன்னு அண்ணன் சொன்னாரு. அதனால உங்க பணத்தை போதும். இப்ப எனக்கு பணம் இல்லைன்னு சொல்ல போறேன். தவறா நினைக்காதீங்க. வாயில்லா பிள்ளைங்களை பட்டினி போட்டா பாவமாச்சேன்னு நினைச்சுதான் நான் அப்படி செய்வேன். உனக்கு யானை தான் பெருசா, என் மானம் பெருசு இல்லையா? உன்னை நம்ம இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுத்தனா அவருக்கு என்ன பதில் சொல்றாரு? என்னமோ சந்தர்ப்பம் அப்படி நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. சீக்கிரமா எங்கேயாவது பிரட்டி கொடுத்துறேன். நீ எங்க போய் பிரட்ட போற? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்காம மைனர் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்டை விலைக்கு வாங்கின, கேசு கேசுன்னு சொல்லி இருந்த நிலவலங்கள்லாம் வித்து செலவு செய்த, போதாக்குறைக்கு இந்த வீட்டு மேல எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கேஸ் நடத்துற. இந்த லட்சணத்தை உங்க நம்பி யாரும் உனக்கு கடன் கொடுப்பா? சம்பந்தி, இனிமே அந்த வார்த்தை மட்டும் சொல்லாது. நானே எங்கிட்ட மகனுக்கு என் பொண்ணை கொடுக்க விரும்பல. என்ன செய்வே தெரியாது. என் பணம் வந்தாகும். சரி, நீங்க போங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். போறேன். பணம் வரல. இந்த 50,000 மட்டும் இல்ல, நான் கொடுத்த 5 லட்சத்தையும் வாங்கியே தீருவேன். அண்ணே அண்ணே, என்ன தம்பி? நான் கொடுத்த 50,000 ரூபாய் பணத்தை இப்பவே சம்மதியத்தை கொண்டு போய் கொடுத்து. என்ன நடந்தது? முதல்ல பணத்தை கொண்டு போய் கொடுத்து. இந்நேரம் பணம் எல்லாம் பட்டுவாடா இருக்குமே தம்பி. பணம் பட்டுவாடா ஆயிடுச்சா? கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல இருக்கு. சரி, வரட்டுமா? வாங்க வாங்க, உங்களை தேடி கரும்பு தோட்டத்துக்கு போயிருந்தேன். நீங்க வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். கரும்பு வாங்கின வகையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 7,300 ரூபாய் இதுல இருக்கு. இந்த வவுச்சர்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. நல்லது. நீயா இதுல 12,000 ரூபாய் போட்டிருக்கிறியா? என்ன இன்னைக்கு புதுசாவா போடுறேன். இங்க பாருங்க, முடிஞ்சா கையெழுத்து போடுங்க. இல்ல எனக்கு எத்தனையோ இடம் வேண்டாம் வேண்டாம் கொண்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க வெள்ளம் வாங்கின பாக்கி. சரியா இருக்கான்னு பார்த்தேன். நீங்க கொடுக்கும் போது சரியா தாங்க இருக்கேன். வழக்கம் போல உங்களுக்கு கமிஷன். சந்தோஷம். அப்படியே எப்பவும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரி சார். என்ன எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா? இங்க செக்ஷனையும் வச்சிருக்கோம். இந்த வவுச்சருங்க, இதெல்லாம் டூப்ளிகேட் வவுச்சர் தானே? ஆமா, இந்த ஒரிஜினல் வவுச்சர். இப்பதான் கணக்கு சரியா இருக்கும். அடுத்த வருமானம் கேஸ் முடிவை பொறுத்ததா இருக்கு. கேஸ் எப்படி ஆனாலும் லாபம் நமக்கு தான். இவர் ஜெயிச்சா நல்லா சாப்பிடலாம். அவர் ஜெயிச்சா கேஸுக்கு வேண்டிய ஆதாரங்களை திருடி கொடுத்ததுக்கு கமிஷன் கிடைக்கும். அது சரி. அண்ணன் எங்க காணும்? வக்கீல் வீட்டுக்கு போயிருக்கான். ஓஹோ, ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு? 17ஆம் தேதி. Thank you.
வந்து அங்க பேசு. அமீனா. அமீனாவா? என்னங்க இதெல்லாம் சொல்லையா? நீங்க இவர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி கோட்டார் உத்தரவு. என்ன காரியம் செய்துட்டீங்க? வேற என்ன செய்ய சொல்ற? உன் கேசும் தோத்து போச்சு. இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு என் மனத்துக்கு வேற என்ன வழி இருக்கு? வீட்டை தாராளமா எடுத்துங்க. ஆனா படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் மனசு கலங்கி படிப்பு கெட்டுப்போம். அதனால அவன் படிப்பு முடியற வரல கொஞ்சம் பொறுத்துங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்ல, கோர்ட்டுக்கு தான் உண்டு. அதிகார உரிமை கோர்ட்டுக்கு தான் உண்டு. ஆனா அன்பு காட்டுற உரிமை உங்ககிட்ட தானே இருக்குது. இருந்தது. என்ன வர சொல்லி அவமானப்படுத்தினியே அன்னைக்கே அது போயிருச்சு. அமீனா, உங்க வேலையை பாருங்க. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பாத்தீங்களா? உனக்கு இந்த கதி வரும்னு முன்னாலேயே தெரிஞ்சுதான் பல தடவை நான் உனக்கு எச்சரிக்கை செஞ்சு. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி உன் தலையில நீயே மண்ணை போட்டுக்கிட்ட. அதோட பலனை இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்களும் இப்படி பேசுறீங்க? என் பிள்ளைங்க மாதிரி வேளா வேலைக்கு சோறு போட்டு வளர்த்தேன், நீங்களும் இப்படி பேசுறீங்க? சும்மாதான் சோறு போட்டீங்க. நாயா வளைச்சோம், ராப்பகலா பாடுபட்டோம், சோறு போட்டீங்க. போதும், போங்க, எல்லாரும் போயிடுங்க. ஆனா அன்பு காட்டுற இந்த நெஞ்சத்துல அம்பை எடுத்து போகாதீங்க. உன் மடத்தனத்துக்கு நீ ரோட்ல நிக்க போற, நாங்க ஏன் உன் கூட நிக்கணும்? நீ யானைகளே கட்டிக்கிட்டு அழு, நாங்க வரோம். தம்பி மச்சான் வாங்க போலாம். தம்பி எல்லங்க தம்பிகளா, அவங்கள ஒண்ணும் செய்ய வேண்டாம். வாங்கப்பா, வாங்க வாங்க தம்பிகளா, வாங்க வாங்க தம்பிகளா. துன்பத்தை போல அறிவுரை சொல்ற நண்பரும் துரோகிய போல அனுபவப்பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரும் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. மிருகங்கள்ல கொடியது எது நல்லது எதுன்னு உருவத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷங்கள்ல யாரு நயவஞ்சக யாருன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் எதுவும் வைக்கல ஆண்டவர். ஏமாத்தப்பட்ட பிறகுதான் புரிஞ்சுக்க முடியும். அமீனா போய் சொல் வெளியே. நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. மகனே, ராஜா, நீ இப்ப என் பக்கத்துல இருந்தா டாக்டரை கூட்டிட்டு வந்து வைத்தியமாவது செய்வேன். பிள்ளைங்க இதுகளால என்ன செய்ய முடியும்? Yeah.
இங்க வந்தது ஒண்ணுமே புரியலையாடா. கூடிய ஒருத்தரை ஆலயம் காணும். ஆமா, ஏன் இந்த பேக்க வாங்கிச்சு, எதுக்காக வாங்கிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உதவிக்கு மக இல்லையேன்னு நினைச்ச அழுத அதை கேட்டுட்டு உங்களை போய் கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படின்னா நீங்க யாருன்னு? வேண்டாம் டாக்டர், வேண்டாம். அந்த புண்ணு இப்பதான் ஆறிக்கிட்டு வருது, தயவு செய்து அதை குத்தி கிளறாதீங்க. ஆல் ரைட், என் ஆஸ்பத்திரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்களேன். என்ன மன்னிக்கணும் டாக்டர், நான் அங்க வந்துட்டேன்னா என் பிள்ளைங்களை யாரு கவனிப்பாங்க? அதனால மருந்த கொடுத்துருங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இது ஒரு நாளைக்கு நாலு வேளை சாப்பிடுங்க, குணமாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி சொல்ல வேண்டியது உங்க பிள்ளைங்களுக்கு. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆண்டவன் உங்களை காப்பாத்திட்டாரு. ஆமா, வீட்டுல யாருக்காவது உடம்பு சௌரி இல்லீனா அப்பா மருந்து கொடுப்பாரு, அம்மா சாமி கச்சேரி பண்ணுவாங்க, சரியா போயிடும். அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்லது. பக்கத்துல என் மகன் இல்லாத குறைய நீங்க தீர்த்துட்டீங்கப்பா, நீங்க தீர்த்துட்டுங்க. முருகா முருகா. Thank you.
இதே யானைங்க தான். யாருக்கும் உடம்பு சுகம் இல்ல போல இருக்கு. அதனால ஒரு டாக்டரை கூட்டிக்கிட்டு போச்சு. இன்னைக்கு அவருக்கு கடவுள வேண்டிக்க வந்திருக்கு. தேங்காய் கூட கொண்டு வந்திருக்கே. ஆமா ஆமா கொண்டா, நாமளே பூஜை பண்ணி பிரசாதத்தை கொடுத்துருப்போம். விநாயக பெருமானே, இவங்க ஆசையை நிறைவேற்றி வை. இந்தா இதுல பிரசாதம் இருக்கு, கொண்டு போய் கொடு. நீ நினைச்சது நடக்கும். அம்மா தம்பிகள்லாம் எங்க? என்னென்ன செய்திருப்பானோ அத்தனையும் நீங்க செய்துட்டீங்களா? அத்தனையும் நீங்க செய்துட்டீங்களா? எனக்கு பிள்ளைங்களா நீங்க கிடைச்சது தெய்வ செயல். ஆமா தெய்வ செயல். எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ தம்பிகளா, நாம எல்லாரும் சொந்த ஊரை விட்டு இங்க வந்தது உங்க அண்ணன் ராஜனுக்கு தெரியாது இல்லையா? அந்த விஷயத்தை அவனுக்கு தெரிவிக்க வேண்டாம். வாங்க. என் பேர் மருது. நான் நல்ல வாழ்ந்து கெட்டு போய் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு சரியான விலாசம் கிடையாது. இந்த விஷயம் பெங்களூர்ல வெட்டினரி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு தெரிஞ்சா அவன் படிப்பு கெட்டு போகும். அதனால அவன் எனக்கு எழுதுற லெட்டர்கள்ல கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்னு உங்க விலாசத்துக்கு எழுதும்படியா அவனுக்கு எழுதியிருக்கிறேன். இதுக்கு உங்க அனுமதி வேணும். ஆல் ரைட், நல்ல காரியத்துக்கு தானே, அப்படியே செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அப்பா ஆசீர்வாதம் செய்து எழுதியது. உன் தம்பிமார்கள் நால்வரும் சுகம். உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பையன் தான் சொல்ல, தம்பிமார்கள் நாலு பேர் எழுதி இருக்கிறாரு. தம்பிமார்கள் நாலு பேருன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கும் பிரியமான நாலு யானை குட்டிங்க. அப்படியா? கொஞ்ச நேரம் படிச்சுக்கிறேன். படிப்பை முடிச்சுக்கிட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னா எங்க அப்பா பொறுப்புகளை அதிகமாக்கிட்டே போறாரு. என்ன விஷயம்? இருக்கிற எஸ்டேட்களையே பாத்துக்க முடியல, இப்ப புதுசா ஒரு எஸ்டேட் வாங்க போறாரு. ராமா, அடுத்த விட்டாக்கால ஆலம் ருத்துமணி பிடிச்சது. அப்ப எப்படி ஆனா ஆலமா ருத்துமணி அருகமா ருத்துமணி ஆடுரா ராமா. Thank you.
பத்து இட்லி எல்லாம் சீக்கிரமா கொண்டு வா. ஓடு போடுறாரு. தப்பு செஞ்சிருப்பா, அதனாலதான் அவனே குறிப்பாத்து விரட்டது. பணத்தையும் காணும், தம்பிகளையும் காணும். ராமு, நாலு யானைங்க தானே? ஆமாங்க. ஒரு ஆளை விரட்டிக்கிட்டு இந்த பக்கமா ஓடுதுங்க. சரி, விடப்பா. ரோடு பிளாக் ஆயிருந்தே இல்லையா? விஷயம் என்னன்னு தெரியல சார். கையை பிடிச்சு எழுக்குது. ஓஹோ, அப்படியா? என்னையா கையை பிடிச்சு எழுக்குது? ஏதோ விஷயம் இருக்குது. நீ போய் டியூட்டி கவனி. கான்ஸ்டபிள், வண்டி எடுத்து வா. எஸ் சார். மருது என்பவரின் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போகும் பொழுது மருதுவின் நான்கு யானைகள் திருடனை விரட்டி பிடித்து போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைத்தன. அடே பாருப்பா,
மனுஷங்க செய்ய வேண்டிய வேலையை இந்த யானைகள் செஞ்சிருக்கு. என்ன அறிவுள்ள யானைகள்! இந்த பாருங்க என்ன அதிசயம், நம்பவே முடியல. என்ன விஷயம்? நாலு யானை குட்டிங்க திருடனை வரத்தி பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருச்சா? போடி, எவனோ நல்லா கதை கட்டி விட்டுருக்காண்டி. இல்லைங்க, உண்மை. ஊரு ஊரா இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. என் ஆயுசிலேயே இந்த மாதிரி அறிவுள்ள யானை குட்டிங்களை நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி போறாங்க போல இருக்குது. ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய்க்கு மேல வசூலாகும் போல இருக்கு. அப்படின்னா அதை வச்சு அவன் லட்சாதிபதி ஆயிடுவான்னு சொல்லு. லட்சாதிபதி என்ன, ஓடீஸ்வரனாவே ஆயிடுவான். இவனுக்கு பேர் கணேஷ். இவனும் இந்த தம்பிங்க மாதிரி சைவன் தான், ஆனா நல்ல பலசாலி. இங்க எல்லாரும் கை தட்டுங்க பாக்குறோம். இவன் தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துற புதிய நண்பர். இன்னொரு தடவை கை தட்டுங்க. பசி எடுத்துச்சு, அதனால பேசாம நிக்குது. ஐயோ பாவம், பசி இருக்கா? இந்த சாப்பிடு, சாப்பிடு. வாங்க வாங்க. பாத்தீங்களா, அங்க ஆண் சிங்கங்கள், இங்க பாக்குறதெல்லாம் பெண் சிங்கங்கள். இங்க பாத்தீங்களா புலி. இல்லம்மா, அது மேல இருக்கிற கோடுகள்லாம் ஆண்டவனே போட்டது. வாங்க பாக்கலாம். சிங்கம் 3 குட்டி போட்டிருக்குது, நல்லா பாருங்க. அப்படியே திரும்ப எல்லாரும் பாருங்க, இந்த பாருங்க. கரடி இல்லம்மா, கரடிக்கு மேல் தோலே அப்படித்தான். பாருங்க
இதுதான் நீர்யானை. இதுக்கு இங்கிலீஷ்ல ஹிப்போ போட்ட மாதிரி இந்த பேர் சுருக்கமா ஹிப்போ. இப்ப பாருங்க சாப்பிட போகுது. என்ன மாதிரி? ஆமாமா, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து என்ன வாழ வச்ச தெய்வங்கள் மாதிரி. நீங்க ஏன் மாமா ஃபீல் பண்றீங்க? இனிமே உங்களுக்கு கஷ்டம் வந்தா அதுகளோட உங்களுக்கு துணையா நாங்களா இருக்கிறோம். ஏண்டா? ஆமா முருகா. என்ன மாமா? நான் தான் முருகா. என்ன கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, உன்னை கூப்பிடல, அந்த முருகனை கூப்பிட்டேன். கூப்பிடுறாரு, நேரமாச்சு, நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் மாமா. என்னவோ வாங்க, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு டெமிக்கு கொடுத்துட்டு மாத்திரம் இங்க வரக்கூடாது. புறப்படுங்க. உங்க எல்லாரும் எனக்கும் பிடிச்சிருக்கணுமா? ஆமா, எப்பவும் நீங்க இங்கேயே தான் இருக்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். தேங்க் யூ. அரைவிங் டுமாரோ ராஜா. நாளைக்கு ராஜா வர்றானா? தம்பிங்களா, நாளைக்கு உங்க அண்ணன் ராஜா வர்றான். ஆமா, என் மகன் ராஜா வர்றான். ஐயா, சின்னையா ஊர்ல இருந்து வர்றாருங்களா? ஆமா முருகா. அப்படியா? சரி, இப்பதான் மார்க்கெட்டுக்கு போய் ஐயாவுக்கு பிடிச்ச காய்கறிகள் ஸ்பெஷலா வாங்கிட்டு வர்றேன். அப்படியே அன்பழகத்தில் இருக்கிற தம்பிமார்களுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சப்ளை பண்றதுக்கு கான்ட்ராக்டா யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க. சின்ன வர்றாரு, சின்ன வர்றாரு. ராமோ, ஜலதோஷம் சும்மா தும்பிக்கிட்டே இல்லையே. சின்னையா டாக்டருக்கு படிச்சுட்டு திரும்பி வர்றாரு. உடம்புடமா மிக்சர் கொடுப்பாரு. குடி குடி. ஏ கங்கா, இவனை சிங்க குட்டிகளுக்கு பால் ஊத்த சொன்னேன், இவன் பால் கறக்கிறதுக்கே போட்டானா? ஏ கங்கா, கங்கா. ஏய், என்னென்ன ஐயா? கறிக்காய் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாரு, என்ன செய்யலாம்? காய் கிடைக்கிற கடையில கறி கிடையாது, நான் ரெண்டு பேர்ல வேணும். இருக்கட்டும், ஆளை சொல்லு. என் அத்தமாவ கண்ணம்மா இருக்கிறா, அவனோட காய் போட வச்சுக்கோ. வச்சுப்பா. என் சித்தி மகன் சுந்தரங்கிறான், அவனோட கறி போட வச்சுக்கோ. அத்தமக கண்ணம்மா, சித்தி மகன் சுந்தரம், ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டா. கல்யாணத்தை எங்கடா வச்சுக்கிறது? எப்ப வச்சுக்கிறது? யார் கல்யாணத்தை? அதான் உங்க அத்தமாக கண்ணமா சுந்தரம் கல்யாணத்தை. ஏண்டா, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே வச்சுக்கிட்டா அவங்க இதுக்கெல்லாம் தீனியாடா போடுவாங்க, ஜாலி இல்ல பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க பா. எதுக்கு வேணாலும் நீ கேரண்டி கொடு, ஆனா காதலுக்கு மட்டும் கொடுக்காத, ஜாமீன் வளர்ந்துருவேன். வேணும்னா இப்படி செய்யலாமே, கண்ணமாலே போய் கறியும் காயும் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டோம், வேணுமானா அவ போய் சுந்தரத்துக்கிட்ட கறி வாங்கிட்டு வந்துட்டுமா? எப்படி ஐடியா? என்ன யோசனை? அப்படியே செய், ஓடுறா. தம்பிகளா, நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? பாராட்டு. எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இதுதான் நடந்த கதை ராஜா. இவ்வளவு நடந்திருக்கு, ஏப்பா எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. உன் படிப்பு கெட்டு போக கூடாதே நினைச்சுதான் உனக்கு தெரியப்படுத்துறேன். சரி, எல்லாம் நன்மைக்கு. வாங்கப்பா, அன்பு உலகத்தை பார்க்கலாம். இதை வச்சு வித்த காட்டியவா அவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கீங்க? இல்லரா, இவங்க பணத்தோட மேல 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி இந்த அன்பு உலகத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதுவரை திருப்பி கொடுத்தது போக இன்னும் 1 லட்சம் ரூபாய் கடன் பாக்கி இருக்குது, அதையும் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவேன். எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கீங்கப்பா. நான் என்னடா செய்திருக்கேன்? இவங்க எல்லாம் செய்திருக்கிறாங்களே, அதான்டா பெரிய தியாகம். சுருக்கமா சொல்ல போனா, உன்னை படிக்க வச்சு ஒரு வெட்டினரி டாக்டர் ஆக்குறதும் இவங்க தான், தாழ்ந்து போன என் தலையை நிமிர வச்சதும் இவங்க தான்டா. தம்பி, உங்களை எல்லாம் என் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். பாத்தியா, உன்னை பார்க்கணும்னு எல்லாருமே துடிக்கிறாங்க. போயிடலாம். அதான் லக்ஷ்மி, இப்பதான் ஒரு வாரத்துக்கு
குட்டி போட்டு அது பிரகாஷ், இது ராணி. பாருங்கடா, அண்ணனை பார்க்கணும்னு குடிச்சிட்டு இருந்தீங்களே, பாருங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே வைத்தியம் படிச்சுட்டு வந்திருக்கான். இனிமே எப்போ நான் உங்க கூடவே இருப்பேன், கவலைப்படாதீங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டு இது முடிக்குது இல்லையா? அவன் நல்ல பையனாச்சே, அதை பாத்தீங்களா? சிகரெட்டை சிகரெட் குடிச்சிட்டு நல்லா மாதிரி நடிக்குது. ஆமா, ஏண்டா அயோக்கிய ராஜ்கம், எனக்கு தெரியாம உனக்கு யாரா சிகரெட் கொடுத்தது? என்ன கையை காட்டுற? நான் கொடுக்கல ஐயா, உங்களுக்கு போன் வந்துருக்கு. அப்படியா, நீ பாத்துட்டு நான் போயிட்டு வந்தேன். இனிமே சிகரெட் பிடிச்ச பாத்துக்க. சரிங்க. நீயே சரிங்கிற? இல்லங்க, ஆமாங்க. ஓஹோ, ஓ வேலை தானா? நீ கெட்டதும் இல்லாம அதையும் கெடுக்கிறியா? ஜாக்கிரதை. என்ன காட்டி கொடுத்துட்டீங்களா? உனக்கு துண்டு பீடி கூட கொடுக்க மாட்டேன். இதோ வந்துட்டாங்க. தினம் இதுக்கு என்ன தீனி கொடுக்குறேன்? உருளைக்கிழங்கு தான் கொடுத்துட்டு வரேன். இனி ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு, ஒரு நாளைக்கு ரொட்டி, ஒரு நாளைக்கு முட்டைக்கோஸ், ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய். அப்புறம் நான் ஒரு லிஸ்ட் தரேன், அதன்படி தினம் எது எதுக்கு எப்படி இப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். சரிங்க. தம்பி, நான் தான் உன் அண்ணன் ராஜ், உனக்கு என் நன்றி. மிருகத்தை தம்பின்னு கூப்பிட்டு பேசுறாங்களே, சிரிக்கிறீங்களா? பாவம், அவருக்கு இங்க கொஞ்சம் தகராறா இருக்கும். அதுதான் தம்பி, நீயே உங்களுக்கு பதில் சொல்ல. ரூமுக்கு உள்ள இருக்க வேண்டிய ஜந்துக்கள் பேடிச்ச வாக்க வந்திருக்கு. குத்தாலத்து குரங்க, கோப்ப விட்டு ஏறங்க. அதுக்கிட்ட குரூப் பண்ணீங்களா? நாங்க ஒண்ணும் பண்ணல, அதுதான் எங்களை பிடிச்சி. அந்த குரங்குதான் எங்களை பிடிச்சி இழுத்தது. இல்ல, நாம தப்பு பண்ணாதான் அது நமக்கு தொல்லை கொடுக்கும். இல்லவே இல்ல. ஏண்டி போய் சொல்றீங்க? உண்மைதான், அதுக்கிட்ட நாங்கதான் முதல்ல குறும்புத்தனம் செய்தோம். மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினத கூட மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, வர்றேன். என்ன சின்னம்மா? சண்ட போட்டியா? இல்ல, அன்பு உலகங்கிற இடத்துல மிருகங்களை வேடிக்கை பார்க்க போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் திடீர்னு என் மேல பாஞ்சு கீழே தள்ளிட்டாரு. அப்படியா? அவள சும்மாவா விட்டு வந்த? விடுவனா? நன்றி சொல்லி கும்பிட்டுட்டு தான் வந்தேன். என்ன சொல்ற? அவர் என்னை காப்பாத்தலைன்னா என் சேலையை பிடிச்சு இழுத்த அந்த குரங்கு கையிலேயே சிக்கி செத்துருப்பேனே. பின்ன பூராத்தையும் கேட்காம அவசரப்பட்டு வைய ஆரம்பிச்சிட்டீங்களே. அது சின்ன மரகதம், என் வயசுல ஒரு புழு பூச்சி வராதுன்னு தெரிஞ்சுதானோ என்னமோ, எங்க அக்கா உன்னை பத்தி என் கையில குடுத்துட்டு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. ஒருத்தங்கிட்ட புடிச்சு குடுக்கற வரைக்கும் உனக்கு ஒண்ணுன்னு நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, இனிமே நீ அங்க எல்லாம் போகாதம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒரு பயமும் இல்ல. சின்ன குழந்தையில இருந்து பாட்டம் பாட்டி வரைக்கும் வந்து பாக்காதவங்களே இல்ல. அப்படி அங்க என்ன இருக்கு? புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாம் இருக்கு. குழந்தைகள் மாதிரி நாலு யானைங்க இருக்கு. கொஞ்சலாமான்னு தோணும். போதும், சுருக்கமா சொன்னா அதை பாக்காதவங்க மனுஷ ஜென்மம் எடுத்து பிரயோஜனம் இல்ல. அப்படித்தானே? சந்தேகமே இல்ல. சரி சரி, வாங்க. சின்னம்மா, சின்னம்மா, பாத்துக்கிது. முருகண்ணே, முருகண்ணே, பாடா கந்தா.
காய்கறி சப்ளை பண்றதுக்காக எல்லா விதத்தையும் சொல்லி கூட்டு வந்திருக்கிறேன். அம்மா, நீ இங்க வந்து காய்கறி சப்ளை பண்றதா இருந்தா சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. என்னது? கொண்டையில பூ வைக்கப்படாது. ஏன் வாடை பிடிக்காதா? குரங்கு பிடிச்சு இழுத்துருவேன். அப்படியா? அம்மா சரி. அப்புறம் அப்புறம் இந்த முந்தானை எல்லாம் இப்படி தொங்க விடப்படாது. ஏன்? இந்த சேலைக்கும் வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா நேத்து தான் ஒரு பொண்ணோட சேலைய பிடிச்சு குரங்கு இழுத்துருச்சு. அப்படியா? அப்ப நான் வரைஞ்சு கட்டிக்கிறேன். அப்ப போத நிறுத்தியா? என்ன நீ சொல்றத பார்த்தா நீச்சல் உடையதான் வரைச்சல் போன்றிருக்க. சீச்சி, அந்த பேச்ச இங்க பேசக்கூடாது. சரி சரி, அட்வான்ஸ் பண்ண என்ன தருவீங்க? அட்வான்ஸா? அட்வான்ஸ் 101 ரூபா. பிடி, கொஞ்சம் வசத்தி பிடியா. இதுல உனக்கு என்ன லாபம்? சரி, வசத்தி கொடுக்குற. யோ, ரொம்ப குறும்புக்காரனா இருக்கிய. என்னடா இப்படி புரிஞ்சு தள்ளிட்டு போறாளே, வீட்டுல கூட நெருப்பு மாதிரிதான் இருப்பா. ஆமாமா, ஏன்னா இளம் கண்ணு பாரு. என்ன குரங்கு கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கு? ஒண்ணு இல்லடா, நேத்து ஒரு பொண்ணோட சேலைய பிடிச்சு இழுத்துருச்சு. சின்னையா அதை நல்லா திட்டி விட்டாரு, அதனாலதான். உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? ஒண்ணு இல்ல, சின்னையா தக்க சமயத்துல போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு. அப்புறம்? அப்புறம் என்ன? அந்த பொண்ணு ஐயாவை பார்க்க, ஐயா அம்மாவை பார்க்க, அம்மா ஐயாவை பார்க்க, ஐயா அம்மாவை பார்க்க, அம்மா பார்க்க, ஐயா பார்க்க. சரி போதும் போதும். ஒண்ணு எப்படி? ஒண்ணு பிரமாதமா, மூக்கு முழிவா, லட்சணமா இருப்பா. கண்ணு காத அசிங்கமா இருக்குமா? படம் வாய முடற. ஒண்ணு லட்டம் மாதிரி இருப்பா. சின்னம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஆமா, படிக்க போறவங்களுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? இன்னைக்கு காலேஜ்ல டிராமா, அதுல என் தோழி நடிக்கிறா, அவளை போட்டோ எடுக்க போறேன். அப்போ நீ இன்னைக்கு திரும்பி வர லேட்டா சொல்ல. ஆமா சின்னம்மா. சரி சரி, போயிட்டு வாமா. இந்த காஃபி நேரம் ஆயிடுச்சு, நீங்களே சாப்பிடுங்க, நான் வர்றேன். உண்மையத்தான் சொல்ற. என்ன தம்பி, மயக்கம் அடிச்ச பொண்ணுகிட்ட மந்திரம் படிக்கிற?
எனக்கு மனசு சரியில்லை, இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். மாமா மரவா வீட்டுக்கு போலாம். நாடகம்னு பொய் சொல்லி வந்தேன், நானும் அதுல நடிச்சேன், உங்க சின்னம்மா அதை நம்பினேன். நம்பர் 7 பிள்ளையார் கோவில் தெரு மாம்பலம். அது இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இப்பவும் இப்படியே இருந்தா வந்த
மலர்கள் நூறு வர வேண்டும், மலர்கள் நூறு வர வேண்டும். உள்ள மனையிலே எந்த முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும், எந்த முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அங்கு தென்றல் ஓடி வர வேண்டும், நம்மை கண்டு ஓடி விட வேண்டும். அங்கு தென்றல் ஓடி வர வேண்டும், நம்மை கண்டு ஓடி விட வேண்டும். மேலும் மேலும் இது வளரட்டும். பெரியவங்களை ஏமாத்தனத்துக்கு நல்ல தண்டனை. சரி சரிவா, உன்னை இதையும் கொண்டு போய் வீட்டுல தள்ளிட்டு போ. எனக்கு போட்டியா தொழில் செய்த நீ அனுபவிக்கிறியா? முடியவே முடியாது. எங்களை தவிர வெளியாட்கள் யாருமே இதுக்கு தீர்வு கொடுக்கப்படாதுன்னு ஐயாவோட உத்தரவு. எனக்கு மிருகங்கள்னா ரொம்ப பிரியப்பா, அதனாலதான் கொடுக்குறேன். சார் பிரியம்னா பாருங்க ரசிங்க, ஆனா தீர்வு கொடுக்கறத பார்த்து ஐயா திட்டுவாருங்க. நடந்துக்கிறது
உன்னுடைய தேன் நிலவு சித்திக்கு நிலவா
உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சித்திக்கு நிலவா இருக்கிறதுக்கு முருகன் அருள் புரியட்டும். வரப்பா மாமா, போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வாமா. முருகா, பிரயாணத்துக்கு வேண்டிய சாமான் எடுத்து வச்சுட்டியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ராஜா இருக்கும் போது ரோஜா இருக்கு. அவங்க எல்லாம் வராங்க. அமுதமாயிடும்.
அப்புறம் அப்புறம் பத்து நாள். ஓகே ஓகே ஓகே. ராணி சொன்னா ராஜா தட்ட முடியுமா என்ன? இப்பவே அப்பாவுக்கு எழுதிடுறேன். எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பாசம் பற்று எல்லாம் இருக்குது. ஆனா என் குடும்பம் உங்களுக்கு மாதிரி அவ்வளவு சிறுசு இல்ல, ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய குடும்பத்தை கூப்பிட்டு திடீர்னு ஊரை விட்டு வெளியே போடானா நான் எங்க போவேன், எப்படி போவேன்? அதனால தயவு செய்து நான் கேட்க மாட்டான். நாளை காலையில வந்து பாப்போம். நீ போகல, நாங்களே நெருப்ப வச்சு எல்லாத்தையும் கொளுத்திட்டு அதுல ஒன்னையும் தூக்கி போட்டுருவோம். வாடா பிரகாஷ், வா. சபாஷ். சங்கர், சுந்தர்,
உங்களெல்லாம் எதுக்காக வர சொன்னு தெரியவா? கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, சொல்றேன். ராபு நீங்களும் கேளுங்க. ஊரே திரண்டு வந்து உங்களை என்னை வெளியே போக சொல்ல போறாங்க. தனி மனிதனா நான் அத்தனை பேரையும் எப்படி எழுத்து நிக்கணும் கணேஷ்? மேலும் என் பையன் ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நான் என்ன செய்யறது? கடவுளே, நான் என்ன செய்ய முடியும்? நீங்க எனக்கு பக்கத்துறையா இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அது போதும்டா. இனிமே எனக்கு உற்றார் உறவினர் எல்லாமே நீங்கதான். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி, நன்றி. உங்களுக்கு என்னுடைய நன்றி, உங்களுக்கு என்னுடைய நன்றி. என் உயிருக்கு யாரும் காவல் இல்லை என்றே உறவு கொண்டு யாரும் காவல் இல்லை என்றே உறவு கொண்டீரோ என் மேலே உயிரை வைத்தீரோ? நினைக்கும் வார்த்தையாவும் உங்கள் நெஞ்சில் நின்ற போதும் பாசம் வந்து மோதும். நினைக்கும் வார்த்தையாவும் உங்கள் நெஞ்சில் நின்ற போதும் பார்க்கும் பார்வையாலே உங்கள் பாசம் வந்து மோதும். நீங்கள் எந்த செல்வம், நேரில் வந்த தெய்வம். நீங்கள் எந்த செல்வம், தெய்வம். என் உயிருக்கு யாரும் காவல் இல்லை என்றே உறவு கொண்டீரோ என் மேலே உயிரை வைத்தீரோ? குழந்தை போல உள்ளம் உங்கள் குரலில் நன்றி நினைத்தால் நெஞ்சம் பொங்கும். குழந்தை போல உள்ளம் உங்கள் குரலில் கோடி இன்பம். நீங்கள் காட்டும் நன்றி நினைத்தால் நெஞ்சம் பொங்கும். அணைக்கும் கையில் ஆடும் அன்பே உங்கள் வாழ்க்கை. அணைக்கும் கையில் உறவினர் வேறு யாரும் இல்லை என்றே உறவு கொண்டீரோ என் மேலே உயிரை வைத்தீரோ? என் உறவினர் வேறு யாரும் இல்லை என்றே உறவு கொண்டீரோ என் மேலே உயிரை வைத்தீரோ? Ah!
இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன். ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் எனக்காக உங்க அப்பா அம்மாவை நீங்க பகிச்சுக்கவே கூடாது. புலி வந்தனை மறைக்கிறதுக்கு இந்த போலி பசங்களையா தூண்டி விடுற? புது தெருவுல வந்ததா கந்தப்பா சொன்னாரு. அது எங்க அப்பா தான். நான் கேக்குறேன், புலி வந்தத நீ பாத்தியாப்பா? இல்லடா, சிவன் கோவில் தெருவுல வந்ததா கிருஷ்ணசாமி சொன்னா. நீ பாத்தியா? இல்லம்மா, வந்து போ போ. புலிய பார்த்தாங்க, கைய தூக்குங்க. இல்லீங்க, எல்லாரும் சொன்னாங்க, அதையும் நானும் நம்பிட்டேன். போது அப்போ ஊருக்குள்ள புலி வந்து அட்டகாசம் பண்ணதை கண்ணால யாருமே பாக்கல. உங்க வேச்ச கேட்டு இங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டேன். மருது, நீ நல்லா இருக்கிறது பிடிக்காம எவ்வளவு செஞ்சால பைய பொறாமப்பட்டு இந்த சூழ்ச்சியை பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவனை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன் மருது. ஆனா அதுக்கு மேல வதந்திய நம்பி பல தொல்லை கொடுத்துட்டான், அதுக்காக எங்களை மன்னிச்சிருக்கு. ஐயா, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக பெரியவங்க நீங்க இப்படி பேசலாங்களா? என்ன சொல்லுச்சு உங்களுக்கு? பதவி உயர போகுது, நீங்க தாத்தாவாக போறீங்க. அப்படியா? கங்கிராஜுலேஷன்ஸ் ஃபாதர், கங்கிராஜுலேஷன்ஸ் கிராண்ட்ஃபாதர். ஏண்டா இந்த விஷயத்தை ஏன் எனக்கு லெட்டர்ல எழுதல? எனக்கே இப்பதானே தெரியும், என்கிட்டயே சொல்லவே இல்லையே மரகதம். அப்படியா? இத கேட்டா உன் தம்பிக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா போய் சொல்லுவோம். ராமு, தம்பிகளா, ஏய், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். ஒரு குட் நியூஸ், ஒரு சந்தோஷ செய்தி. தாத்தா வாங்க போறேன்டா, நான் தாத்தா வாங்க போறேன். உங்க அண்ணன் அப்பா வாங்க போறா, உங்க அண்ணன் அப்பா வாங்க போறா, நீங்க எல்லாம் சுத்தப்பா வாங்க போறீங்களா? எப்படி எப்படா? இன்னைக்கு ஒரு ரோஜா பூ கூட கடமை. சரி, முருகனை அனுப்பி கடையில வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதான். குழந்தைக்கு பேர் செலக்ஷனா? ஆமா. மரகதா, இந்த கேலண்டர் பாத்தியா? இதுல 12 குழந்தைகளோட போட்டோ இருக்கு. இத தினமும் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி குழந்தை பிறக்கும். அப்படியா? குழந்தைய பாருங்க, நீ எங்க பாக்குற? குழந்தைய தான் பாக்குறேன். குழந்தையா? எங்க?
என்னமோ இன்னும் சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏ பேசுனா இங்க நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம். அவருக்கு தொந்தரவு கொடுக்க என்ன ராஜா
பரதினத்தோட கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அஜா, ராமுவாலதான் இந்த கர்ப்பச்ச தேவி ஏற்பட்டதுன்னு முடிவு பண்ணித்தானே நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிற? தப்பு ராஜா, காரணம் நான் தான். என்ன, உன்னை அவங்களையும் பிள்ளைகளா பாவிச்சு பேதம் இல்லாம வளர்த்துட்டேன். அதனாலதான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் உரிமையோடு அவங்க வர்றாங்க. அது தப்புன்னு நீ சொன்ன, அவங்களை இனிமே அந்த இடத்துக்கெல்லாம் வராம பாத்துக்கிறப்பா. ஆனா தயவு செய்து உன் முடிவை நீ மாத்திக்க. மன்னிக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். தயவு செய்து உங்களை அனுப்பிச்சுவீங்க. அவங்கதான் சின்ன ஜென்சி ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா அவங்க புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நீங்களே இப்படி அவங்களை தூண்டி விடலாமா? வேணும் அம்மா மில்லையே படிய போறீங்க. அத்தா, நாங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். யாரு எனக்கு சொல்லிக் கொடுக்கலப்பா? மரகத்தை இந்த மிருகங்கள் மத்தியில வாழ வைக்க முடியாதுன்னு ஆனேதான் அந்த முடிவுக்கு வந்து. ராஜா, மிருகம் நீ சொல்லாதா? இவங்க கண்களுக்கு வேணா அது மிருகமா இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு அது மிருகங்களாடா? மிருகம் தான். முத முத எனக்கு ஒரு மகன் பிறக்க போறான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். அந்த ஆசை அழிச்சு நாசமாக்குனது மிருகம் தானே? ராஜா, மறுபடியும் மிருகம் சொல்லாதரா? என் குழந்தையோட உயிரை குடிச்சாது மிருகம் தான், மிருகம் தான், மிருகம் தான். என் எதிரிலே அவரை இப்படி கை நீக்கி அடிச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதை விட கேவலம் வேற என்ன வேணும்? கிடைச்ச மரியாதை போதும். ஏன் நிக்கிறீங்க? பரப்புறீங்க வா. வந்துட்டியா? எப்ப போவோம்னு எதிர்பார்த்துட்டு நிக்கிறியா? இப்பவே போயிடுறோம், எல்லாத்தையும் நீயே கட்டி அரைச்சாரு. சரி சரி, விலகு. விலக மாட்டேன். நாங்க வாழ போறது உனக்கு பிடிக்கலையா? ராமு, இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கணும் அவனே நினைக்கல, நீ நினைச்ச என்ன பிரயோஜனம்? வாழ்ந்த ராமு வாடா. நஸ்கல், நான் சொன்னத நீயும் கேட்க மாட்டேங்கிறியா? வாடா இந்த பக்கம். அவங்களுக்கு எதிர்க்க நான் சொன்னதை கேட்காம என்னை அவமானப்படுத்தின, இனிமே என் வீட்டு வாசப்படி நீ மெடுத்து போட போட முடிய போட முடிய. நீ ஏண்டா ஒதுங்கி நிக்கிற? ராமு, ஏண்டா அழுகுற? ஓஹோ, ஐயா உன்னை அடிச்சு விட்டாரேன்னு அழுகுறியா? அப்பன் புள்ளை அடிக்கிறது சகஜம் தானடா. நீ அவர் சொன்ன வார்த்தை கடந்த உன்னை அடிச்சிருப்பாரா? பரவாயில்ல, இந்த சாப்பிடுறா, சாப்பிடு. மாட்டியா? பாத்தியா, ஐயா உன்னை என்னடா சொல்லி விட்டாரு? ஏண்டா வார்த்தைப்படுற? சும்மா சாப்பிடுறா. இப்ப கூட சாப்பிட மாட்டியா? இந்த பாரு, உன்னை கடைசி தடவை காக்குறேன். இந்த தடவை நீ சாப்பிடலன்னா நான் ஐயா கிட்டே போய் சொல்லுவேன். சாப்பிடு. நான் சொன்னா கேட்க மாட்டேன், ஐயா கிட்ட போய் நான் சொல்றேன். ஐயா, ஐயா. என்ன முருகா? நம்ம ராமு சாப்பிடவே மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கானுங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்படியா? ராஜாவும் மரகதும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு நீ ஏண்டா அழற? உன் வீட்டுக்குள்ள நீ வந்த, அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிட்டா, அதுக்காக யார் என்ன செய்ய முடியும்? பேசாம போய் மற்றவங்களோட சாப்பிடுற? சாப்பிட மாட்டியா? டேய், என் மகன் போறதுக்காக நானே வருத்தப்படல, நீ ஏண்டா வருத்தப்படுற? சாப்பிடுறா? சாப்பிட மாட்டியா? நீ இப்ப சாப்பிட மாட்டியா? நீ சாப்பிடற வரைக்கும் அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன்டா. நீ சாப்பிடற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன்டா. தெரிஞ்சு போன என் பையன் வராம அந்த வாயில்லா ஜீவன் சாப்பிட மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? கடவுளே, இழந்த என் செல்வத்தை எல்லாம் திருப்பி கொடுத்த, ஆனா என் நிம்மதியை பறிச்சுட்டிய. ஐயா, ஐயா. என்ன முருகா? நம்ம ராமும்
நான் என்ன சொல்லியும் கேட்காம சின்னையாவை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த வீட்டுக்கு போயிட்டுதுங்க. மரியாதை உங்க வீட்டு வாசல மிதிக்க போயிருக்கிறானா? வரட்டும், பேசிக்கிறேன். வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறியா? இனிமே இந்த ஜென்மத்தில் நான் உங்களோட ஒன்னா இருக்க முடியாது. நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியலையே. இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே செய்துகிட்டு இருக்க மாட்டேன். நானும் மரகதமும் குளங்குட்டையில விழுந்து சாகத்தா வேணும், வேற வழியே இல்ல. ஏன் யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க. நீ ஏன் நிக்கிற? அவர் வரமாட்டாரே, போ. நீங்க போக சொல்லுங்க. நாம செத்து ஒழிஞ்சாத்தா அவர் போக சொல்லுவாரு. வாங்கம்மா. நீ போட, நான் வர முடியாது. போட. மறுபடியும் இங்க நின்று ஏண்டாய நிம்மதியை கெடுக்கிறேன். உங்க யாரையுமே நான் பார்க்க விரும்புறேன். போட, போய் சொல்லு. அவர்தான் போன் சொல்லிட்டார, போய் சொல்லு. வாங்க. சேர்த்து வைக்கணும்னு ரோசத்துல எனக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு போனியே, என்ன ஆச்சு? தோல்விதானே? பரவாயில்ல, இதுவரைக்கும் மகன் பிரிஞ்சிருக்கிறான் தான் நினைச்சேன், இப்ப ஒருமிக்க செத்துட்டான் முடிவு செய்துட்டேன். இதுக்காக நீ ஏன்டா பட்டி கிடக்கும்? வாட, சாப்பிட போல, வாட. நடந்து வந்த கடப்பா எதிரா சாப்பிட போறா? அம்மோ பற்றி புரிஞ்சுக்கல. அதுக்காக என்னை ஏண்டா இப்படி பரத வைக்க விட்டு போயிட்டேன்? நாம செத்தாலாவது பிரிஞ்சு போனவங்க மனசுல இறக்க ஏற்பட்டு திரும்ப ஒண்ணு சேர மாட்டாங்களா நினைச்சு இப்படி செய்துட்டியாடா? என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போன ஆத்திரத்துல நான் உன்னை அடிச்சுட்டேன்டா. அந்த ஆத்திரத்துல நான் உன்னை அடிச்சுட்டேன்டா. என்ன மன்னிச்சிடறா? அடிச்சதுக்கு மன்னிக்காம கூட போயிட்டேடா ராமு. நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டா, ரொம்ப அவசரப்பட்டு. நான் என்னடா செய்வேன் ராமு? நான் இனிமே என்னடா செய்வேன்? பாத்தீங்களா, பாத்தீங்களா, என்ன பருது வைக்க வச்சுட்டு அவன் போயிட்டான். இனிமே இந்த மாதிரி கிடைக்குமா? அன்னைக்கு உங்க வருமகளுக்காக எங்க தோட்டத்துல வந்து ரோஜா பூ பறிச்சுக்கிட்டு போச்சு. அப்படியா? அப்படியா? ஆமா, அப்படியா? நான் அன்னைக்கு ரோஜா பூ கொடுக்கறதுக்காக தான் மரகத்துக்கிட்ட போனியா? அத தெரியாமலா இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சு? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நானே இதை புரிஞ்சுக்காம போயிட்டேனே. என்ன மன்னிச்சிரு.
பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. வளர்த்த பிள்ளையும் மாறிவிடும், வாழும் உறவும் ஓடிவிடும். உயிரை வளர்த்தால் காடு வரைக்கும் கூட வரும், காடு வரைக்கும் கூட வரும். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பேசும் பேச்சில் வருவதில்லை. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. பதில் சொல்லாமல் துணை புரியும், பதில் சொல்லாமல் துணை புரியும். பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே. சிரிக்கும் உறவில் நெருக்கம் இல்லை, துடிக்கும் பாசம் இல்லை. பிரியும் பொழுது
அழுகும் கண்ணீர் பேசும் பேச்சில் வருவதில்லை, பேசும் பேச்சில் வருவதில்லை. பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே, பாசம் காட்டி ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே. வீடு வீடு வந்து பெரிய போட்டு இருக்குமே, நாம உயிரோடு இருந்தா பிரிஞ்சிருந்த குடும்பம் கடைசி வரை ஒண்ணு சேராதுன்னு நினைச்சுட்டாரே நீ உயிரை விட்டுட்டே ராபு. என்ன மிருகமாக்கிட்டு நீ தெய்வம் ஆகிட்டியே ராபு. என்ன பதிச்சிருந்தாச்சிருந்தாபு. அவருக்கு பிரியமான ஒரு யானை குட்டிங்க, அது இன்னைக்கு தான் செத்து போச்சு. அப்படியா? இவருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் ஏதாவது தகராறா? ஆமாங்க, அந்த அதிர்ச்சி தான் இவரை இப்படி ஆக்கிடுச்சு. அதுக்கு என்ன செய்யறது சொல்லுங்க. அவருடைய அப்பாவை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. பாத்தீங்கன்னா இப்ப அவர் அறியா போயிடும். ஆனா தகராறுன்னு சொன்னீங்க, வருவாரா? வரலண்ணா, அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது கூட்டிக்கிட்டு வர்றேன் டாக்டர். இவரை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் வரேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். இனிமே என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. என் நாடகத்துல உங்களை நடிக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நல்லதுக்கு போய் சொல்லலாம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. குட் லக், நான் வரேன். வாங்க டாக்டர். அப்பா
வந்திருக்காங்க. பரகர வந்துதா? சின்னமா வந்திருக்காங்களா? ஐயோ, நீங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம ராமு செத்தே இருந்திருக்க மாட்டோம். அவ மனசு மாத்த இப்பத்தான மார்க்கம் கிடைச்சது. அப்படியா? அவ செய்த தவற உணர்ந்து அப்பா கால விழுந்து மனுப்பி கக்கத்தான் ஓடி வந்தா. அப்படின்னா அவங்க இங்க வரவே இல்லையே. மரகத வந்தா இங்கே இருக்கு. நான் எதுக்கு அவங்க வீட்டுல பாத்துட்டு வந்தேன். சரிங்க. நீங்க தானே வந்து பதுங்கடா. எல்லா இடத்துலயும் இவ்வளவு நேரமா தேடுற காணுமே, எங்க போயிருப்பா? தவறுக்கெல்லாம் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கூட்டிட்டு போ. வா வா தம்பி. Thank you.
அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். புரியா, இவன போலீஸ்ல ஒப்படை. அட பாவி, நீ இங்கேயுமா வந்துட்ட? இவன தெரியுமா உனக்கு? ஆமா, மாமாவை பார்க்க வந்துகிட்டு இருந்த என்ன இவன் தான் வழி மறிச்சு என் மானத்தை பறிக்க முயற்சி பண்ண. நல்ல வேலையா இந்த தம்பி வந்துதான் என் மானத்தை காப்பாத்திச்சு. நீ எப்படி அங்க போன? ஓகோ மரகதம், உன்னை காலையில முருகன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இவன் அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு உன்னை வந்து காப்பாத்திருக்கான். தம்பி, உங்க பெருமையெல்லாம் தெரியாம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. தப்பு செஞ்சது அவர் இல்ல, நான் தான். ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு ஒன்னா இருந்த குடும்பத்தை ரெண்டாக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், இன்னையில இருந்து இவங்க தான் என் குழந்தைங்க. நீ என்ன ஆனாலும் இவங்களை விட்டு பிரியவே மாட்டேன். இனிமே நாங்க போகவே மாட்டோம், இங்கேதான் இருக்கோம். நீங்க என்ன செஞ்சாலும் போகவே மாட்டோம். சொல்லுங்க, எங்களை மன்னிச்சு. நாங்க செஞ்சது தவறுதான், நாங்க செஞ்சது தவறுன்னு உணரும் போது நீங்க எங்களை மன்னிக்க கூடாது. நீங்க போயிட்டா இங்க எல்லாருமே செத்துருவாங்க. அந்த பட்டி எங்களுக்கு வேண்டாம். நீங்க இங்கே இருங்க, போயிரு. மரகதம் புறப்படு. அப்பாவே போய் சொல்றாரு, நீங்க தான் தடுக்கிறீங்க. தம்பி, தயவு செய்து விடுங்க. ராமோ, வாடா வாடா. வழிய சாப்பிட மாட்டியா? நீ இப்ப சாப்பிட மாட்டியா? ராமு, நடந்து வந்த கடப்பா, எந்த வேற சாப்பிட போலாம். ராஜா, மரகதம், உங்களதான் மன்னிச்சுட்டேன், உங்களதான் மன்னிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்து இந்த வீட்டுல என் கூட சேர்ந்து வாழணும்ன்ற லட்சியத்துக்காகத்தான் என் ராமு அன்னைக்கு தான் உயிரையே விட்டான். அவனுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை, அதுக்காகத்தான் நான் உங்களை இப்ப மன்னிக்கிறேன். ஆமா, அதுக்காகத்தான் இப்ப உங்களை நான் மன்னிக்கிறேன். என்னையும் மன்னிச்சு. பரவாயில்ல தங்கச்சி, என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசையில என்னென்னமோ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நான். இல்ல தங்கச்சி, மனிதர்களால எதையுமே செய்ய முடியாது, எல்லாம் தெய்வ செயல். ஆமா, எல்லாமே தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல். பழகும் பகில் பழகிய நண்பனே, பாசம் ஆசை வைத்தால் மிருகம் கூட தெய்வமே, மிருகம் கூட தெய்வமே. எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் தெய்வ செயல்.